சுருக்குக, ரொம்ப முடியாத குழந்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத பாரு. இங்கே நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாரு. 10√2 மைனஸ் 2√2 ப்ளஸ் 4√32. 10√2 மைனஸ் 2√2 ப்ளஸ் 4√32. இப்போ இதில் என்ன வந்திருக்குது? √2. இங்கேயும் √2. இங்கே √32 வந்திருக்குது. நம்ம கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? இங்கே வரக்கூடிய ஒத்த விகிதமுறா மூலங்களாக இருக்கணும். புரியுதாடாக்கண்ண? ஒத்த விகிதமுறா மூலங்களாக இருக்கணும். அப்போ இங்கே என்னான்னு முடியணும், நமக்கு √2 முடியணும். அப்போ இந்த 32 நம்ம 2 வகுத்து பார்க்கலாமா? அதாவது என்ன ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா, √a² b ஃபார்முக்கு மாற்றிக்கணும். நீ என்ன ஃபார்முக்கு மாற்றிக்கணும்? √a² b ஃபார்முக்கு மாற்றிக்கணும். மிஸ் இப்படி எல்லாம் சொன்னால் எனக்கு புரியல மிஸ். பரவாயில்லடாக்கன்னு பயப்படாத. இப்போ √32 நமக்கு √2 வரணுன்றது தெரிஞ்சிருச்சு க்ளூ. நீ எதால வகுக்க போற இப்ப? அப்ப என்னது மறுபடி? 2 16 மறுபடி இது ஒரு முறை. அப்ப √32 நமக்கு என்னடா கிடைக்கும்? 2 × 2 × 2 × 2 எத்தனை தடவை? 5 தடவை. இதுக்கு இந்த 2 × 2 ஒரு 2 வெளியில எடுத்துடலாம். எடுத்துடலாமா எடுக்க கூடாதா? இந்த 2 × 2 ஒரு 2 வெளியில எடுத்துடலாம். என்னது? √2 2 × 2 4 √2. இப்படி செய்யலாம் மிஸ். இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா இருக்கு மிஸ். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வர்க்க எண் தெரிஞ்சவங்க பாரு. 32 கண்ணு 2 வாய்ப்பாட்டில் தானே செய்யறோம். 2 என்னது? 16. 16 என்ன எண்? 4 வர்க்கம். எதனுடைய வர்க்கம் இது? 4 வர்க்கம். அப்ப டக்குன்னு நான் என்ன வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன் நானு? நான்கு 16. இப்படியே நிறுத்திக்கலாம். உனக்கு எப்படி முடியும்ன்றத நீ பாரு. கணக்கு புரியலன்னு வெளியில வரக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப என்னது? √32 √2 × 2 × 4 இப்ப இந்த 2 4 ஒரு 4 வெளியில வந்துருது. அடுத்தது என்னது? √2. ஆன்சர் 2 ஒரே மாதிரி தானே இருக்குது. அதனால உனக்கு எப்படி முடியுமோ அப்படி செஞ்சு கரெக்டாடா கண்ணு. இப்ப இங்க வரலாம். இங்க என்னது? 10√2 − 2√2 + 4. இந்த √32 என்னடா கண்ணு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்க? 4√2. என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிற? 4√2. இந்த 4 வந்து இங்க கொடுத்திருக்கிற 4. புரியுதா? அப்ப மறுபடியும் நீ என்ன போட்டுக்கணும்? அப்ப 4 × 4√2 கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது 10√2 − 2√2 நன்னாங்க 16 + 16√2. இப்ப எல்லாமே லைக் டேர்ம்ஸா மாறிடுச்சா? ஒத்த விகிதமுறை மூலங்களா மாறிடுச்சா? இப்ப நம்ம கூட்டவோ கழிக்கவோ முடியும் ரைட்டா? இதையும் அப்படிதான் ஒரு 2 முறையில செய்யலாம். புரியுதா? இதை எப்படி செய்யலான்றது பாரு. 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? 10√2 × 2√2 கழிச்சா என்ன வரும்? 8√2. வெரி குட் ராகண்ணா. 10 ரோஜா பூல 2 ரோஜா பூ போயிடுது, மீதி 8 ரோஜா பூ. நம்ம சொல்றோமா இல்லையா லைஃப்ல, அது மாதிரிதான். 10√2 − 2√2 8√2. இங்க என்னடா கண்ணு இருக்குது? பிளஸ். வெரி குட் ராகண்ணா. யார் பிளஸ் சொன்னதா? அதான் குட். பிளஸ் 16√2 ரைட்டா? அப்ப 8√2 × 16√2 என்ன பண்றோம் நம்ம? கூட்டம். கூட்டினா எவ்வளவு டாகன் வரும்? 24√2. ஈஸியா வந்துருச்சு ஆன்சர். இது ஒரு முறை டாகன் ரைட்டா? இது ஒரு முறை. ரெண்டாவது முறை பாரு. இப்ப இப்படி வந்துருச்சா நமக்கு? இதுதானே. இப்ப இதுக்கப்புறம் இது ஒரு முறையில செஞ்சோம். இப்ப அடுத்தது பாரு, இதனுடைய கெழுக்கள் என்னன்னு பாரு. 10 அந்த எடுத்து எழுதிக்கும், அந்த கெழுவை எடுத்து எழுதிக்கும். 10 இது வரைக்கும் அதே தான். இந்த இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக வேற மாதிரி எப்படி செய்யறன்றதை பாரு. இந்த ஸ்டெப்பு செஞ்சல அதுக்கு பதிலாக 10
இதனுடைய கிளை என்னடா கண்ண? மைனஸ் ரெண்டு. இதனுடைய கிளை என்ன? இதனுடைய கிளை என்ன? பிளஸ் பதினாறு. மூணுலயே எது பொதுவா இருக்குது? ரூட் ரெண்டு. அவ்வளவுதான்டா கண்ணு. ரைட்டா, பத்துல ரெண்டு போச்சுனா பிளஸ் பதினாறு ரூட் ரெண்டு. பதினாறு எட்டையும் கூட்டினோம்னா வேற ஒண்ணும் இல்லடா கண்ணு. இந்த ரெண்டு ஸ்டெப்ப செய்ய, இல்லாட்டி இந்த மூணு ஸ்டெப்பு செய், எது வேணாலும் நீ பயன்படுத்திக்கலாம். எளிமையா இருக்காடா கண்ணு? ஈஸியா இருக்காப்பா. அதனால கணக்கு புரியலன்னு விட்டுட்டு வரக்கூடாது. எது மாதிரி பண்ண முடியுமோ அந்த A² B ஃபார்முக்கு மாத்தி கணக்கு செஞ்சிடணும். சரியா? வெரி குட்.